ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் புதிய முயற்சியின் எதிரொலியாக கர்நாடகாவில் தனித்து போட்டியிட முடிவு. அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவுடன் மோத தயாராகும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீண்டுவதன் பரபரப்பு பின்னணி தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை போலவே கர்நாடகா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருகிறார். பாஜக கூட்டணியில் சீட்டு கொடுக்க மறுப்பதால் தனித்து போட்டிடுவதற்கான பணிகளை அவர் தொடங்கியுள்ளார். இதனால் பாஜகவுடன் மீண்டும் மோதலை தொடங்குவார் என்று அதிமுகவினர் கூறுகின்றனர். எடப்பாடியை மிரட்டுவதுதான் அண்ணாமலை அவரை தாக்க தொடங்கியுள்ளார் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக 4 அணிகளாக உடைந்துள்ளது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு தான் தற்போது அதிமுக என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதிமுகவில் தனக்கும் பங்கு உண்டு என்று ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அதே போல சட்ட போராட்டம் நடத்தினார். இதுதான் இடைத்தேர்தலின் போது பாஜக யாருக்கு ஆதரவு அளிக்காமல் இருந்ததோ உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடைத்ததால் பன்னீர்செல்வம் போட்டியிலிருந்து ஒதுங்கினார். பாஜக எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தது. இந்நிலையில் கர்நாடக தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. அங்கு 15 தொகுதிகளுக்கு மேல் தமிழர்கள் அதிகமாக உள்ளனர். அங்கு ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக போட்டியிட்டது. தற்போது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் அதிமுகவின் ஆதரவை கேட்டு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமிக்கு போன் செய்து பேசினார். ஆனால் அமித்ஷா கேட்டும் இதுவரை பாஜகவிற்கு எடப்பாடி ஆதரவு தெரிவிக்கவில்லை. மாறாக அதிமுகவிற்கு 3 முதல் 5 சீட்டு ஒதுக்கும்படி பாஜக மேலிடத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வருகிறார். அவ்வாறு பாஜக கூட்டணியில் அதிமுக போட்டியிட்டால் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இரட்டை சின்னத்தை ஒதுக்கும். இதனால் ஓ பன்னீர்செல்வம் நிரந்தரமாக அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்படுவார். இதற்காகவே கூட்டணி சீட்டு கேட்டு வருகிறார். ஆனால் அமித்ஷாவும் சீட்டு தர முடியாது என்று கூறி வருகிறார். ஆதரவு மட்டுமே வேண்டும் எனவும் கூறி வருகிறார். இது தெரிந்ததும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவை மாநில தலைவர் புகழேந்தி மூலம் பாஜக கூட்டணியில் சீட்டு கேட்டு வருகிறார். இல்லாவிட்டில் தனித்து போட்டியிடவும் அவர் தீர்மானித்து உள்ளார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பணிய வைக்க அவரை அண்ணாமலை வம்புக்கு இழுத்துள்ளார். அதிமுகவின் 15 பேரின் சொத்து பட்டியலையும் ஊழல் பட்டியலையும் தயாரித்துள்ளார். கர்நாடகாவில் பாஜகவிற்கு எடப்பாடி ஆதரவு தராவிட்டால் அவர்கள் சொத்து பட்டியலை வெளியிட தயாராக வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்தில் மோதவும் தயாராக வருகிறார். இதனால் கர்நாடக தேர்தலையொட்டி அதிமுக பாஜக மோதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய பரபரப்பையும் இது ஏற்படுத்த உள்ளது. மீண்டும் பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் காட்சி பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில நாளில் நடைபெற உள்ளது. இதே மாதிரி அரசு செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சாருடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.